ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு பதினொன்று புள்ளி ரெண்டு ஒன்று பார்க்க போகிறோம் சிம்பிளான ஒரு கேள்வி கவனமாக பாருங்கள் கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓர் ஈரூப்பு ரூப்பு மாறி எக்ஸின் ஏதோ ஒரு நம்பர் எக்ஸின்னு வச்சுக்கோ அதன் சராசரி மற்றும் பரவற்படி கொடுத்துருக்காங்க சராசரி பரவற்படி சராசரினா நமக்கு மீன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் பர பரவற்படின்னா வேரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதனுடைய ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க முறையேன்னு கொடுத்துட்டதுனால முதல் நம்பரை முதல்ல சராசரி தான் முதல்ல வருது இல்லையா சராசரிக்கு தான் முதல்ல ரெண்டு கொடுக்கணும் பரவற்படி அடுத்தது வருது அதுக்கு நம்ம ஒன்று புள்ளி அஞ்சு கொடுக்கணும் ரெஸ்பெக்டிவ்லினா முதல் வார்த்தைக்கு முதல் நம்பர் ரெண்டாவது வார்த்தைக்கு ரெண்டாவது நம்பர் கொடுக்கணும் இப்போ இதை வச்சுட்டு சில மதிப்புகள்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நம்ம புக்கில் அந்த சராசரிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பத்து நம்பர் இருந்துச்சுன்னா பத்து நம்பரை கூட்டி அதை பத்தால வகுத்து நம்ம சராசரியை கண்டுபிடிப்போம் அதுக்கு பதிலாக ஒரு ஃபார்முலா பயன்படுத்துகிறாங்க என்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்பியோட மதிப்பு ரெண்டு பரவற்படிக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு இதனுடைய மதிப்பு ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ஃபார்முலும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது சராசரிக்கு இது வந்து பரவற்படி மீனுக்கு வேரியன்ஸ்க்கான முறையே இதனுடைய சூத்திரங்கள் ஃபார்முலாஸ் ஓகேவா இப்போ இதில் மதிப்புகள் கண்டுபிடிக்கணும் எக்ஸு வந்து ஜீரோவாக இருந்தால் என்னாக போகுது எக்ஸ் வந்து ஒன்றாக இருந்தால் போகுது எக்ஸ் வந்து ஒன்றை விட அதிகமாக இருந்து போகுது எக்ஸ்ன்னா என்னென்னு எனக்கு இங்கே கொடுக்கல நம்பரை மட்டும் கொடுத்துட்டாங்க இல்லையா அதுக்கு எக்ஸு நம் எக்ஸையே கொடுக்காம எக்ஸை பற்றின நம்பர்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தணும் உங்களுக்கு சராசரியும் பரவற்படையும் மீனும் வேரியன்ஸும் கண் வேரியன்ஸும் கொடுத்துட்டு இந்த மாதிரி மதிப்புகள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும் எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு என் சி எக்ஸு பி எக்ஸு கியூ என் மைனஸ் எக்ஸ் காம்பினேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பதினொன்றாவது நம்ம படிச்சிருப்போம் அதை சார்ந்து தான் இந்த ஃபார்முலா உருவாகியிருக்கு தமிழில் நம்ம செயற்கைகள்னு படிச்சிருப்போம் இதை நாங்கள் லெவன்த்தில் வந்து நிறைய படித்தோம் நாலாவது படத்துலேயே நினைக்கிறேன் நாலாவதோ அஞ்சாவது படத்துல படிச்சிருப்போம் அந்த சார்பில் தான் இதை பயன்படுத்த போகிறோம் ஸோ இதில் இருந்து நம்ம என்ன வேணும் என்னென்னா என்னென்னு தெரியணும் இந்த எக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த எக்ஸோட மதிப்பை இங்கே பயன்படுத்திக்குவேன் தப்பு இல்லை பி கண்டுபிடிக்கணும் கியூ கண்டுபிடிக்கணும் எக்ஸோட மதிப்பு இங்கேருந்து வரப்போகுது என்ன்னு இங்கேருந்து வரப்போகுது ஸோ மூணு மதிப்புகள் அடிப்படையில் பா கண்டுபிடிக்கணும் என்ன பி கியூ இந்த மூணு மதிப்புகளை எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இந்த ரெண்டு மதிப்புகள் கொடுத்துருக்காங்க இல்லையா எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல இது ரெண்டையும் வகுக்கலாம் என்பி கியூயும் என்பியும் வகுக்கலாம் என்பி கியூவோட மதிப்பு என்ன ஒன்று புள்ளி அஞ்சு என்பியோட மதிப்பு என்ன ரெண்டு இல்லை என்னும் எண்ணும் அடிச்சிடலாம் பியும் பியும் அடிச்சிடலாம் அப்போ கியூ மட்டும் கிடைக்குமா கியூவோட மதிப்பு ஒன்று புள்ளி அஞ்சு வகுத்தல் ரெண்டு இது நான் சிம்பிளாக புள்ளி இல்லாமல் பண்ணுறேன் அப்போ என்ன பண்ணலான்னா ஒன்று புள்ளி அஞ்சு ஒரு தடவை ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு தடவை வந்துட்டு மூணு புள்ளி ஜீரோ வந்துடும் அப்போ மூணுன்னு போட்டுக்கலாம் அப்போ கீழே ரெண்டாவது பெருக்கிக்கலாம் ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு தடவை பிறகுனா மூணு ஆகிடுச்சி ரெண்டு ரெண்டு பெருக்கலாம் நாலு இது விகித முறைப்படி நான் மாற்றிருக்கேன் அவ்வளோதான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணலாம் அதை நம்ம புள்ளி எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் யோசிக்கிறதுக்கு அதனால் அப்படியே ரெண்டாவது மேலேங்கிழையும் ரெண்டாவது பெருக்கி மதிப்புகள் எடுத்துக்கிட்டோம் இப்போ எனக்கு கியூ தெரியும் இதான் என்னுடைய கியூவோட மதிப்பு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் உதாரணத்துக்கு இதில் என் இதில் வந்து எனக்கு என்பி கியூ இருக்குது க்யூ எனக்கு தெரியும் ஓகேவா இதை கொண்டு நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போறோன்னா பி கண்டுபிடிக்க போறோம் பியும் கியூவும் அதோடைய மொத்த மதிப்பு என்னன்னா ஈக்குவல் டு ஒன்னு ஓகேவா ஒரு காயினை சுண்டி விடுறீங்கன்னா பூவும் விழுவும் தலையும் விழுவும் அப்ப மொத்தமா அதுல இருக்க வாய்ப்புகளுடைய மதிப்பு வந்து ஒன்னு தான் ஒண்ணுல ஒண்ணு பூ விழுந்தா ஐம்பது பர்சன்ட் விழுவும் தலை விழுந்தா தலை விழுந்தா ஐம்பது பர்சன்ட் விழுவும் அந்த கூட்டல் மதிப்பு தான் இந்த பி பிளஸ் கியூ ஓகேவா கியூவோட மதிப்பு இங்கே எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க மூணு மூணு பை நாலுன்னு கண்டுபிடி கொடுத்துருக்காங்க நான் இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன் பி ப்ளஸ் கியூவோட மதிப்பு வந்து ஒன்று அப்போ இதில் எனக்கு பி கண்டுபிடிக்கலாம் அந்த கியூ வந்தப்போ கொண்டு போய்க்கோ பி ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் கியூன்னு வந்துடும் ஏன்னா கியூ இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா அதை தாண்டி போகிறப்ப மைனஸ் ஆகிடும் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் இங்கே மூணு பை நாலு தானே நான் க்யூ போட்டு கழிக்கிறப்ப நாலு ஒன்று நாலு ஸோ நாலு மைனஸ் மூணு பை நாலுன்னு ஆகிடும் ஈக்குவல் டு ஒன்று பை நாலு இப்போ நமக்கு கியூ இது பியோட மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு பி கண்டுபிடிச்சாச்சு கியூ கண்டுபிடிச்சாச்சு என் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா என் பியோட மதிப்பு வந்துட்டு ரெண்டு ஓகேவா இப்ப இல்ல பியோட மதிப்பு நாலு தானே இப்ப என் பெருக்கல் ஒன்னு பை நாலு ஈக்குவல் டு ரெண்டு இந்த நாலு இந்த பக்கம் போச்சுன்னா என்னும் ஒன்னையும் பிறகுறப்ப என்ன ஆயிடும் ரெண்டு நாலும் பிறகுனா எட்டு ஆயிடும் சோ என் பி கியூ கண்டுபிடிச்சாச்சு இப்ப இந்த ஃபார்முலாவை எடுத்து போடுவோம் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கு ஃபார்முலா பாருங்க முதல்ல எண் இருக்குது மேலே எண் இருக்குது எட்டு போட்டுக்கோங்க அப்புறம் உங்களுடைய சேர்க்கைகள் காம்பினேஷன்ஸ் எக்ஸ் என்னது எக்ஸோட மதிப்பு தெரியாது எக்ஸோட மதிப்பு ஜீரோவாக இருக்கலாம் ஒன்னாக இருக்கலாம் நிறைய இருக்கலாம் இப்போதைக்கு நான் எக்ஸ்னே வச்சுக்கலாம் பியோட மதிப்பு என்னது பியோட மதிப்பு வந்துட்டு ஒன்று பை நாலு ஸோ ஒன்று பை நாலு எக்ஸு கியூவோட மதிப்பு என்னது மூணு பை நாலுன்னு கொடுத்துருக்காங்களா இங்கே கண்டுபிடிச்சோம் நம்ம மூணு பை நாலு இங்கே என் மைனஸ் எக்ஸ் இருக்கு அப்போ எட்டு மைனஸ் எக்ஸ் இப்போ இதில் நம்ம எடுத்து எக்ஸுக்கு மதிப்புகள்லாம் போடுவோம் முதல் கண்டிஷன் பாருங்கள் பி எக்ஸ் என்பது பூஜ்யத்துக்கு இணையாக இருக்குன்றாங்க அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ஜீரோ கொடுங்க அப்போ எஃப்எஃப் ஜீரோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எட்டு சி ஜீரோன்னு வந்துடும் அப்புறம் இங்கே ஒன்று பை நாலு பவர் ஜீரோ அப்புறம் மூணு பை நாலு பவர் எட்டு மைனஸ் ஜீரோனு வந்து எட்டு கூட இந்த எட்டு சி ஜீரோ இந்த செயற்கைகளில் ஜீரோ எப்பெல்லாம் கீழே வருதோ இது மொத்த மதிப்புமே ஜீரோ ஒன் ஆகிடும் ஓகேவா ஸோ எந்த மேலே என்ன நம்பர் இருந்தாலும் சரி உங்களுடைய செயற்கைகள் காம்பினேஷன்ஸில் இங்கே ஜீரோ இருந்துச்சுன்னா மொத்த நம்பருமே ஒன் ஒன்றுன்னு ஆகிடும் பெருக்கல் ஜீரோ எந்த நம்பர் படி ஜீரோ இருக்கோ அதோடைய மதிப்பு ஒன்று தான் அது ரெண்டு பவர் ஜீரோனாலும் ஒன்று தான் பத்து பவர் ஜீரோனாலும் ஒன்று தான் ஓகேவா ஸோ அதனால் அதுக்கும் ஒன்று போட்டாச்சு பெருக்கல் மூணு பை நாலு இங்கே எட்டில் ஜீரோ போச்சுன்னா எட்டு ஸோ ஆன்சர் வந்து மூணு பை நாலு படி எட்டு போதும் இதுக்கு மேலே தீர்வை கண்டுபிடிக்க தேவையில்லை இது முதலுக்கான மதிப்பு அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் வந்து ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க பிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்போ எஃப்ஆஃப் ஒன்று எக் ஃபார்முலாம் எக்ஸ்லாம் எங் எங் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஒன்று கொடுக்க போகிறோம் இந்த ஃபார்முலா தான் நம்ம பொதுவாக நம்ம கண்டுபிடிச்சோம் இதில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக மதிப்புக்கெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்க போகிறோம் அப்போ ஈக்குவல் டு எட்டு சி ஒன்று ஒன்று பை நாலு படி ஒன்று மூணு பை நாலு எட்டு மைனஸ் ஒன்று ஓகேவா அப்போ எஃப்எஃப் ஒன்னோட மதிப்பு ஒன்று எட்டு சி ஒன்று இங்கே எப்படி ஜீரோ இருந்தால் மொத்த மதிப்புகளும் ஒன்றுன்னு போட்டையோ ஒன்று இருந்தால் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அப்படியே எடுத்து போட்டுக்கோ எட்டு பெருக்கல் ஒன்று பை நாலு மூணு பை நாலு எட்டு மைனஸ் ஒன்று ஏழு இது உடைய ரெண்டாவது நம்பர் ரெண்டாவது மதிப்பு இது என்ன தீர்வு கண்டுபிடிக்கலாம் அந்த நாளை வந்து இது ரெண்டு தடவை அடிக்கலாம் அப்போ மீதி என்ன வரும் ரெண்டுன்னு வரும் இங்கே மூணு பை நாலு படி ஏழுன்னு வரும் இது எஃப்எஃப் ஒன்றுக்கு அடுத்து என்ன கேட்குறாங்க எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து ஒன்றுக்கு இணையாகவோ அல்லது ஒன்றை விட பெருசாகவோ இருக்குன்னு கேட்குறாங்க ஒன்றுக்கு இணையாக இருக்கணும் அல்லது ஒன்றை விட பெருசாக இருக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலனா நிகழ்த்தகவலை பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்புகள் ஒன்று ஒன்னாக இருக்கணும் இல்லைன்னா ஜீரோவாக இருக்கணும் இந்த இடைப்பட்ட நம்பருக்குனால தான் எல்லாமே இருக்க போகுது அப்போ ஒன்றை விட பெருசாக போகணுன்னா இதுவும் நம்பர் கிடையாது அதிகபட்சம் ஒன்று தான் போக முடியும் அப்போ அந்த ஒன்றை எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு ஒண்ணுக்கு கம்மியா இருக்க நம்பர் எல்லாம் கழிக்கிறோம் அப்புறம் ஒண்ணுக்கு இணையான மதிப்பு இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஓகேவா அது இங்க ஒண்ணு இருக்கு அப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு ஓகேவா நமக்கு என்ன தேவைன்னா ஒண்ணை விட இங்க ஆன்சர் என்ன ஒன்ன விட அதிகமாவோ அல்லது இணையாவோ இருக்கணும்னு கேக்குறாங்க அப்ப ஒன்ன விட எதுவுமே இருக்க முடியாது எந்த நம்பர் அதிகபட்ச நம்பரே நிகழ்த்தகளை ஒண்ணுதான் ஒண்ணுன்னா ஆமாம் நடந்திருக்குன்னு அர்த்தம் ஜீரோனா இல்லைன்னு அர்த்தம் இல்ல அதிகபட்சமா இருக்கிறது ஒன்னையும் இல்லாத ஒண்ணு ஜீரோ நம்ம சொல்ல போறோம் அப்போ ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு கம்மியாக இருக்க எல்லா எண்களையும் நம்ம கழிக்க ஆரம்பிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒன்றுக்கு இணையாக இருக்குது அப்போ இதை நான் கழிக்க முடியாது இங்கே எக்ஸ்க்கு ஜீரோ இருக்கு இதுதான் ஒன்றை விட கம்மியாக இருக்கு இல்லையா அப்போ அந்த மதிப்பை எடுத்து கழிப்போம் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் எக்ஸ் ஜீரோ இருக்கிறப்ப நம்ம என்ன மதிப்பு கண்டுபிடிச்சோம்ப்பா மூணு பை நாலு படி எட்டு கண்டுபிடிச்சோமா மூணு பை நாலு படி எட்டு ஓகே அவ்வளவுதான் அந்த கேள்வியுடைய ஆன்சர் கேள்வியில் அழகாக மாறியும் மாறி ஒரு ஈரோடு மாறி கொடுத்துருக்காங்க அதோடைய சராசரியும் பரவற்படியும் கொடுத்துருக்குறாங்க மீனன் வேரியன்ஸை கொடுத்துருக்குறாங்க அதுக்கு என்பி என் கியூக்கு என்பி ஒரு ஃபார்முலா இருக்குது இதை வச்சுக்கிட்டு எக்ஸின் வெவ்வேறு மதிப்புகளை கண்டுபிடிக்கணும்னா அப்போ எக்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்றதுக்கான மதிப்பு தெரியணும் அதுக்கு தான் இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி எண் பி எக்ஸு எல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம வேல்யூவை உள்ள போடுறோம் அவ்வளோதான் ஓகேவா இந்த ரெண்டுமே நேரடியா இருக்கும் இங்க மட்டும் வந்து சுத்தி விட்டுருப்பாங்க என்னன்னா பி வந்துட்டு எக்ஸ விட பெருசாவும் இணையாகவும் இருக்குன்றாங்க எனக்கு ஒன்றை விட பெருசா இணையாவே இருக்காது வாய்ப்பு கிடையாது ஏன்னா அதிகபட்ச மதிப்பே ஒன்னு தான் அப்போ ஒன்றை விட கம்மியா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் கழிச்சுக்க போறேன் கம்மியாக இருக்கிறது இது மட்டும்தான் இருக்குது ஏன்னா இது வந்து ஈக்குவல் டு இணையா இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண முடியாது இவ்வளவுதான் இந்த கேள்வி பதினொன்னு புள்ளி ரெண்டு ஒன்னு சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க புரிஞ்சுருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் தொடரலாம் தேங்க் யூ பாய்